நடிகை விசித்ரா 1973 ஆண்டு ஜூன் 2 தேதி சென்னையில் பிறந்தவர். விசித்ரா நடிகரான வில்லியம்ஸ் என்பவரின் மகள். விசித்ராவின் அம்மா மேரி வசந்தா. வில்லியம்ஸ் மனிதரில் இத்தனை நிறங்களா திரைப்படத்தில் நடித்துள்ளார். பிறகு ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை கிடைத்ததால் அதிகம் நடிக்கவில்லை. விசித்ராவுக்கு 2 சகோதரிகளும் 1 சகோதரனும் உள்ளார்கள். சென்னை ஏவிஎம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இடைநிலை கல்வியை முடித்துள்ளார் விசித்ரா. இவர் 10வது படிக்கும் போதே திரைத்துறைக்கு வந்ததால் படிப்பினை தொடர முடியவில்லை. பிறகு தபால் வழி கல்வி மூலமாக BA சைக்காலஜி, MSc சைக்கோ தெரப்பி கவுன்சிலிங் ஆகிய படிப்புகளை முடித்துள்ளார். தொழிலதிபர் சாட்சியை ஜூன் 7, 2001 திருமணம் செய்து கொண்டார் விசித்ரா. இந்த தம்பதியர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் உள்ளனர். திருமணத்திற்கு பிறகு மைசூரில் குடியேறி சொந்தமாக உணவகம் ஒன்றை தொடங்கினார். விசித்ராவின் தந்தை செப்டம்பர் 2011 ஒரு கொள்ளை சம்பவத்தின் போது கொல்லப்பட்டார். நடிகை விசித்ராவின் சொந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் அருகே உள்ள செல்லம்பட்டறை. இங்கு அவரது தந்தையின் பூர்வீக நிலங்கள், வீடு ஆகியவை உள்ளது. இந்த வீட்டில் விசித்ராவின் தந்தை வில்லியம்ஸ் மற்றும் அவரது தாயார் மேரி வசந்தா ஆகியோர் வசித்து வந்தனர். நடிகை விசித்ராவின் தந்தை வில்லியம்ஸ் முகமூடி கொள்ளையர்களால் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது தாயாரை தாக்கிய கொள்ளையர்கள் அவர் அணிந்திருந்த நகைகளையும் பணத்தையும் திருடி கொண்டு தப்பினர். விசித்ராவின் தந்தை வில்லியம்ஸ் கமலஹாசன், ஸ்ரீதேவி நடித்த மனிதரில் எத்தனை நிறங்கள் படத்தில் சிறிய வேடத்தில் நடித்துள்ளார். விசித்ரா 10வது படிக்கும் பொழுது போர்க்கொடி என்ற படத்தில் நடித்தார். ஆனால் அந்த திரைப்படம் வெளிவரவில்லை. இவர் சின்னத்தாய் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். தலைவாசல் படத்தில் மடிப்பு அம்சா என்ற கதாபாத்திரத்தின் மூலம் பிரபலமானார் விசித்ரா. காமெடி கலந்த கவர்ச்சி நடிகையாக புது ரூட்டில் விசித்ரா பயணித்தார். அவரை காமெடியும் கவர்ச்சியும் கலந்த குணச்சித்திர நடிகையாக காட்டியவர் சத்யராஜ். இவர் இயக்கிய வில்லாதி வில்லன் படத்தில் விசித்ராவை குணச்சித்திர நடிகையாகவும் பார்க்க முடிந்தது. இது குறித்து விசித்ரா கூறும்போது, என்னை எல்லோரும் கவர்ச்சி நடிகையாக பார்த்த நேரத்தில் சத்யராஜ் மட்டும்தான் திறமையான குணச்சித்திர நடிகையாக காட்டினார் என்றார். வில்லாதி வில்லனுக்கு பிறகு விசித்ரா திருமணம் செய்து கொண்டார். கமலஹாசன், விஜயகாந்த், அஜித்குமார், ரஜினிகாந்த், சத்யராஜ், கார்த்திக், கவுண்டமணி, செந்தில் மற்றும் பாண்டியராஜன் போன்ற முன்னணி தமிழ் நடிகர்களுடன் பணியாற்றியுள்ளார் விசித்ரா. ஆரம்ப காலத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து வந்த இவர் பின்னர் கதாநாயகியாகவும் வில்லி ரோல்களிலும் நடித்துள்ளார். சத்யராஜ் நடிப்பில் வெளியான வில்லாதி வில்லன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பின் மூலம் வெளியான முத்து போன்ற படங்களில் நடித்துள்ளார் விசித்ரா. விசித்ரா சன் டிவி சீரியலிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.